உடன் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆச்சி அதிரச மாவு தாங்க எடுத்திருக்கேன். அது வந்து இது அப்படியே கொட்டுன பாருங்க, அப்படியே கொலக்கொலன்னு விழுந்தது. நான் வந்து நம்ம வீட்டு அதிரசம் வந்து ரெடி பண்ணினேன். ஆனால் இது போட்டால் பாவு பதம் சரியில்லை. இது போட்டோம்னா ஆனால் பர்ஃபெக்டாக நல்லா இருக்குது கணிச. இந்த இதெல்லாம் பாருங்கள், நல்லா அமுக்கி ஒட்டாமல் தான் வருது. ஆனால் எண்ணெயில் போட்டோம்னா உங்களுக்கு பிரிஞ்சுக்கிட்டு வந்தது. அதனால் நான் ஆச்சி அதிரசமாகவே கம்மனை வாங்கி போட்டுக்கலாம். தீபாவளி நேற்று ஏன் நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பாருங்கள், நல்லா ஒட்டாமல் நல்லா நைஸாக நல்லா தான் இருக்குது. நம்ம இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன், சிம்மிலேயே வச்சுக்கணும். நல்லா எண்ணெய் காஞ்சோடனே இப்படி போட்டோம்னா சூப்பர்பா. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளிக்கு அதிரசம் ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சமாக நெய் ஊற்றி எல்லே இல்லை, நான் வெள்ளை எல்லு வாங்கி வச்சுருந்தேன் இதுக்காக. அதனால் இதில் போட்டு இலையில தடவி சுட்டு சுட்டு வைக்கலாம். ஆச்சி அதிரசமாகவும் போட்டாச்சுங்க. அடுத்தது முறுக்குக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துகிட்ருக்கேன்.